வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மஞ்சூரியன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். முட்டையை 4 வெட்டி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு போலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 4 டீஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல திக்கான மாவு பதத்தில் இருக்கணும். இப்போது முட்டை பீசஸை இந்த மாவில் முக்கி சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வைக்கணும். நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இதில் பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம், பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம், இந்த வெங்காயத்தை நல்ல பொடியாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு பீஸ் கொடமிளகா, அதையும் பொறியாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 அளவு மிளகு பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சாஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தது பொரிச்ச முட்டையை எடுத்து இந்த சாஸில் போட்டு நல்லா பரட்டி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா சாஸில் கோட்டாயிருக்கு. கடைசியில் வெங்காயத்தால் அந்த பச்சை பாகத்தில் பொடியாக நறுக்கி அதை தூவி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை மஞ்சூரியன் தயாராக இருக்குது. இது நீங்கள் நூடுல்ஸ் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா இல்லைன்னா வெறுமனே கூட சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி வீட்டில் நிறைய முட்டை இருந்ததுன்னா இல்லைனா முட்டை ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.